தமிழ்நாடு வணிக சங்கங்களின் பேரமைப்பின் சார்பாக தொடர்ந்து மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் எங்களுடைய கோரிக்கைகளை வலியுறுத்தி பல்வேறு போராட்டங்களை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறோம். குறிப்பாக கருப்பு சட்டை அணிந்து ஆர்ப்பாட்டம், தமிழகம் தழுவிய அளவிலே உண்ணாவிரத போராட்டம், டெல்லியிலே மாபெரும் தர்ணா போராட்டம் என்று தொடர் போராட்டத்துக்கு பிறகு மீண்டும் வருகின்ற 19ஆம் தேதி டெல்லியிலே அகில இந்திய அளவில் 100,000 வணிகர்களை திரட்டிக்கொண்டு மாபெரும் பேரணி தர்ணா போராட்டம் நடத்த இருக்கிறோம். எங்களுடைய வாழ்வாதாரமான கோரிக்கைகள், இந்திய நாடு வணிகர்களையும் விவசாயிகளையும் நம்பிய நாடு, ஏறக்குறைய 7 கோடி வணிகர்கள் இந்தியா முழுவதும் இருக்கின்றார்கள். எங்களுடைய வாழ்வாதாரம் படிப்படியாக குறைந்து எங்களுடைய வாழ்வுரிமை பறிபோகக்கூடிய நிலைக்கு நாங்கள் தள்ளப்பட்டிருக்கிறோம். குறிப்பாக பணம் பரிமாற்றம் 500 ரூபாய் 1000 ரூபாய் நோட்டு என்று செல்லாது என்று எப்பொழுது அறிவித்தார்களோ அது தொடர்ச்சியாக ஜிஎஸ்டி வரி விதிப்பு அமல்படுத்தப்பட்டு தமிழகம் மட்டுமல்ல இந்தியா முழுவதுமே ஜிஎஸ்டி போர்க்கால அடிப்படையிலே அவர்கள் துவங்கி தொடர்ந்து அவர்கள் அதில் பல்வேறு மாற்றங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே அந்த ஜிஎஸ்டி வரி விதிப்பு என்பது ஒட்டுமொத்தமாக தோல்வியை பெற்றிருக்கிறது. ஆனால் வியாபாரிகள் மத்தியிலே இந்த ஜிஎஸ்டி கணக்கு வழக்குகளை பராமரித்து அவர்களிடத்து ஒப்படைப்பதற்குள்ளாகவே போதும் என்ற நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம். ஆகவே ஜிஎஸ்டி சட்ட திருத்தங்கள் குறித்தும் உணவு பாதுகாப்பு தரநிலை சட்டத்தினுடைய சட்ட திருத்தங்கள் குறித்தும் 60 வயது கடந்த வியாபாரிகளுக்கு ஓய்வூதிய திட்டம் குறித்தும் இன்னும் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தொடர் போராட்டத்துக்கு பிறகு டெல்லி பேரணிக்கு பிறகு மாநில அரசும் மத்திய அரசும் இதே நிலையில் மவுனம் சாதிப்பார்களே ஆனால் பார்லிமெண்ட் தேர்தல் தேதி அறிவித்தவுடன் தமிழகம் தழுவிய அளவில் மட்டுமல்லாது தென்மண்டலம் அளவிலே கூட்டத்தை கூட்டப்பட்டு தொடர் 3 நாள் கடையடைப்பு போராட்டம் அறிவிக்கப்படும் என்பதை தெல்ல தெளிவாக நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த பார்லிமெண்ட் தேர்தல் ஏன் பார்லிமெண்ட் தேர்தல் தேதி அறிவித்தவுடன் கடையடைப்பு என்று சொன்னால் 3 நாள் கடையடைப்புக்கு பிறகு அவர்கள் பிரச்சாரத்தை தொடங்குகின்ற பொழுது எங்களுடைய பிரச்சாரம் தொடர்ந்து கொண்டிருக்கும். எங்களுடைய வாழ்வுரிமை பறிப்பதற்கு இந்த ஆன்லைன் வர்த்தகம் கட்டவிழ்த்து விடப்பட்டிருக்கிறது. ஆன்லைன் வர்த்தகம் என்பது நீதிமன்றம் மூலமாக பட்டாஸ் மருந்து வகைக்கு தடை வாங்கக்கூடிய ஒரு அவலத்துக்கு அரசு எங்களை தள்ளியிருக்கிறது. ஆனால் இந்த ஆன்லைன் மூலமாக வெளிநாட்டு நிறுவனங்கள் ஒட்டுமொத்தமாக எங்களுடைய வணிகத்தை கைப்பற்றிக் கொண்டிருக்கிறது. இதை அறிந்து அறியாமல் தெரிந்தும் தெரியாமல் அரசுகள் எங்களை வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கிறது. ஆகவே அவர்களை உடனடியாக ஆன்லைன் வர்த்தகம் வர்த்தகத்துறையிலிருந்து தடை செய்யப்பட வேண்டும், பல்வேறு சட்டத்திட்டங்களை கடுமையாக்கப்பட வேண்டும் என்று வலியுறுத்தியும் எங்களுடைய போராட்டம் தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கிறது. ஆகவேதான் பார்லிமெண்ட் தேர்தலோடு அவர்கள் தேதி அறிவித்தவுடன் 3 நாள் கடையடைப்பு என்பது எங்களுடைய வாழ்வுரிமை எப்படி பறிக்கப்படுகிறது என்பதை மக்கள் மன்றத்தில் சொல்லக்கூடிய நிலைக்கு நாங்கள் தள்ளப்பட்டிருக்கிறோம். சாதாரணமா எங்களுடைய போராட்டம் என்பது ஜிஎஸ்டியை பொறுத்தவரைக்கும் எங்களுடைய உரிமையும் பறிக்கப்பட்டிருக்கிறது, மாநில அரசுகளுடைய உரிமைகளையும் பறிக்கப்பட்டிருக்கிறது. இதுதான் உண்மை. பிளாஸ்டிக் கேரிபேக் தடை என்பதை ஜனவரி 1 என்று தமிழக முதல்வர் அவர் அறிவித்திருந்தார்கள். ஆனால் எங்களுடைய ஆதங்கங்கள் எல்லாம் அறிவிப்புக்கு முன்பாகவே அது சம்பந்தப்பட்ட நிறுவனங்கள் பாதிக்கப்படுகின்ற ஊழியர்கள் ஏறக்குறைய 2 லட்சம் பேர் வேலை இழக்கக்கூடிய ஆபத்து நெருங்கி கொண்டிருக்கிறது. இவர்களை அழைத்து இதுபோன்ற தடை செய்யப் போகிறோம், இதற்கு மாற்று என்ன என்று கூட அறிவிக்காமல், உங்களுடைய நிலை என்ன என்று கூட தெரிந்து கொள்ளாமல் தடாரடியாக ஜனவரி 1 பிளாஸ்டிக் தடை என்பது எங்கள் உள்நாட்டு வணிகத்துக்கு முடக்குவதற்கும் வெளிநாட்டு நிறுவனங்களுக்கு ஆதரவாக அந்த சட்டம் இருக்கிறதோ என்ற அச்சம் ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக மல்டிநேஷனல் நிறுவனங்கள் பயன்படுத்துகின்ற பிளாஸ்டிக் பொருட்களுக்கு தடை இல்லை. பிரிட்டானியா, ஐடிசி, சாக்லேட், வெளிநாட்டு சாக்லேட் எல்லாம் பாத்தீங்கன்னா பிளாஸ்டிக் பேக்கில் தான் எல்லாமே 3 முறை 4 முறை பேக்கிங் பண்ணிருப்பாங்க. ஆனால் அதற்கெல்லாம் தடை இல்லை. சாமானிய கடலை மிட்டாய், முறுக்கு, பருப்பு இது போன்ற பொருட்களுக்கு நாங்கள் ரீபேக்கிங் செய்கின்ற பொழுது அதற்கு தடை என்று அறிவித்திருக்கிறார்கள். ஆகவேதான் மறுசுழற்சி செய்யக்கூடிய பிளாஸ்டிக்களுக்கு தடை விதிக்க கூடாது. ஒரு முறை பயன்படுத்தக்கூடிய பிளாஸ்டிக் மட்டும் கட்டாயமாக தடை விதிக்க வேண்டும். 2022 நாடு தழுவிய அளவில் பிளாஸ்டிக் தடை என்று மத்திய அரசு அறிவித்திருக்கிறது. அந்த தருணத்தில் உள்நாட்டு வியாபாரிகள் மட்டுமல்ல மல்டிநேஷனல் நிறுவனங்கள் எந்த நிறுவனங்களாக இருந்தாலும் இது தடைக்குள்ளே வரப்பட வேண்டும் என்று கொண்டு வருகின்ற பொழுது முழுமையாக வரவேற்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். தமிழ்நாடு முழுவதும் நாங்கள் டிக்ளேர் பண்றோம். தென்மண்டலம் மூலமாக அது எல்லா மாநிலமும் குறிப்பாக
பாண்டிச்சேரி, கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா, அந்தமான், லட்சத்தீவு, இந்த பகுதிகளில நாங்கள் ஒருங்கிணைப்பு குழுவாக வைத்திருக்கிறோம், தென்மண்டல அமைப்பாக வைத்திருக்கிறோம். அந்த கூட்டம் கூட்டப்பட்டு விவாதிக்கப்பட்டு தேவைப்படும் பட்சத்தில் அனைத்து மாநிலமும் ஒருங்கிணைந்து செயல்படுவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்பதை சுட்டிக்காட்டுகிறோம். ஆலைகள் திறப்பது என்பது இப்ப ஆலைகளை பொறுத்தவரையில இன்னைக்கு சாதாரணமா நச்சுத்தன்மை இருக்கிறது, மக்கள் பாதிக்கப்படுகின்றார்கள் என்று சொன்னால் அது அரசு சட்டத்திட்டங்களை வச்சிருக்காங்க. அந்த சட்டத்திட்டங்கள் படி அதை கட்டுப்படுத்த வேண்டும், முறைப்படுத்தியிருக்க வேண்டும். இதை முறைப்படுத்தாமல் நச்சுத்தன்மை கடலிலே கலந்து கொண்டிருக்கிறது என்பதை சுட்டிக்காமித்து ஆலைகளை மூடினால் பின் வருங்காலத்தில் வேலைவாய்ப்பு இல்லாத சூழல் ஏற்பட்டுவிடும். குறிப்பாக தென்னகத்திலே தூத்துக்குடி மாவட்டம் நாசரத்திலே ஒரு மில் இருந்தது. அந்த மில்லு 3 ஷிப்ட் வேலை, 900 குடும்பங்கள் வேலை பார்த்துக் கொண்டிருந்தார்கள். ஆனால் இந்த அந்த மில் மூடப்பட்டது. மூடப்பட்ட பிறகு அதற்கு பதிலாக மாற்று தொழிலே ஏற்படவில்லை. ஆகவே தொழிற்கூடங்கள் என்பது தொடங்குவதற்கு முன்பும் சரி, தொடங்கிய பின்பும் சரி, சட்டத்திற்கு உட்பட்டு அரசு செயல்பட்டுக் கொண்டிருந்தால் இதுபோன்ற அவலங்கள் ஏற்படாது என்பதை குற்றச்சாட்டை நாங்கள் வைத்துக் கொள்கிறோம். வரவேற்பு, அதாவது சட்டத்திட்டங்கள் என்பது வரைமுறைப்படுத்துகின்ற பொழுது வரைமுறைகளை முறையாக கடைபிடிக்கப்பட வேண்டும். சட்டங்கள் நிறைய போடுறோம், பாக்கெட்ல வச்சுக்கிட்டே இருக்கோம். சட்டங்கள் போடுறது பெருசு இல்ல, போடுற சட்டங்களை வரைமுறைப்படுத்தி அரசு துறை அதிகாரிகள், தவறான அதிகாரிகள் கையிட்டு பணம் பெற்றுக் கொள்ளாமல் சரியாக செயல்படுவார்களே ஆனால் இதுபோன்ற நச்சுத்தன்மையில் உள்ள நிறுவனங்கள் நிறுவி அங்கு மக்களுக்கு பாதிப்பு படக்கூடிய சூழல் ஏற்பட்டிருக்காது. ஆனால் அதை தவறிவிட்டு இப்பொழுது ஒட்டுமொத்தமாக தொழிற்சாலை மூடுவது என்பது ஒரு அவலமான நிலை ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது. ஜிஎஸ்டி வருகின்ற கவுன்சிலிங் கூட்டம் 22ஆம் தேதி டெல்லியில் நடைபெறுகிறது. எங்களுடைய பேரணி 19 டெல்லியிலே இது குறித்து அகில இந்திய வணிக சம்மேளனத்தினுடைய நிர்வாகிகள் கூட்டம் நடைபெறுகிறது. அந்த கூட்டத்தில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி முடிந்தால் நிதியமைச்சர் அவர்களை நேரடியாக சந்தித்து மனு கொடுக்க இருக்கிறோம். தேவைப்படுகின்ற பட்சத்தில் பிரதமர் அவர்களை சந்திப்பதற்கு நேரம் ஒதுக்கி கேட்டிருக்கிறோம். வாய்ப்பு இருந்தால் அவர்களையும் சந்தித்து எங்களுடைய பிரச்சனைகளை கடுமையான அழுத்தம் தர இருக்கிறோம். குறிப்பாக இது உணவு பாதுகாப்பு தரநிலை சட்டம், நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும், ஊடகங்கள் நல்லா தெளிவுபடுத்துகிற உணவு பாதுகாப்பு தரநிர்ணய சட்டம், வாங்கி விற்பவர்கள் சுமார் சின்ன மளிகை கடைகள், இனிப்பகம், இதெல்லாம் சின்ன நாங்கள் வாங்கி விற்பவர்கள். ஆனால் உற்பத்தி செய்யக்கூடிய இடம், இப்ப எண்ணெய் வித்துகள் நீ பாத்தீங்கன்னா நிறைய பிராண்டில் எண்ணெய்கள் வந்துகிட்டு இருக்கு. அந்த எண்ணெய்கள் தரமாக இருக்கிறதா, அந்த கவர் உள்ள என்ன எண்ணெய்கள் இருக்கிறதா என்று கூட விற்பவருக்கு நாங்கள் தெரியவே தெரியாது. ஆனால் அனுமதி பெற்றுதான் எங்கிட்ட தர்றாங்க, நாங்கள் வாங்கி வித்துக்கிட்டு இருக்கோம். இதுபோன்ற எண்ணெய் வித்துக்களை அரசு துறை அதிகாரிகள் முழுமையாக ஆய்வு செய்து அங்கு லஞ்சம் பெறாத அதிகாரிகளை பயன்படுத்தி ஒட்டுமொத்தமாக உற்பத்தி இடத்திலே பொருள்களை சரி செய்து விட்டால் விற்பனை கூடங்களுக்கு வந்து சோதனை செய்து சாமானியர்கள் மீது வழக்கு பதிவு செய்யக்கூடிய நிலை தேவையில்லை. இது குறித்து நாங்கள் டெல்லியிலே அதிகமாக விவாதம் செய்ய இருக்கிறோம். குறிப்பாக அரசு செய்யக்கூடிய கடமைகளை கூட வியாபாரிகள் தலையிலே சுமத்தப்பட்டு இந்த வியாபாரிகள் பழிவாங்கப்படுகிறார்கள் என்பதை மத்திய அரசிடத்திலே வலியுறுத்தி இருக்கிறோம். முழுமையாக சட்டத்திட்டம் தெரியும் ஒருவருக்கு சொல்லட்டும், சாதாரண வியாபாரிகளுக்கு அதை கடைபிடிப்பதற்கு மிக கடினமான ஒன்று. கணக்குகளை மாதம் மாதம் ரிட்டர்ன் செய்வதற்கு ஒரு சிறு பிழை இருந்தா கூட நம்ம ரிட்டர்ன் திருப்பி செய்ய முடியாது. இந்த செய்ய முடியாம 10 நாள் ஆச்சுன்னா 10 நாளைக்கு தினசரி ஃபைன் போடுறாங்க. ஏன்னா இது மாதம் மாதம் செய்ய வேண்டும் என்று சொன்னால் சாமானியர்கள் இந்த கணக்குகளை பார்த்து சரிபார்த்து செவ்வனே சமர்ப்பிப்பதற்கே அவங்க காலம் போய்விடுவதற்கு தவிர வியாபாரம் செய்ய முடியாத நிலை இருக்கிறது. அரசு ஒரு சட்டத்தை அமல்படுத்துவதற்கு முன்பாக எங்களை போன்ற வியாபாரிகளை அழைத்து ஆலோசனை பெற்று சட்ட விதிகளை எப்படி அமல்படுத்தினால் எளிமையாக இருக்கும் என்று சொல்லியிருந்தால் இந்த தோல்வி ஏற்பட்டிருக்காது. மாசம் மாசம் கூட்டம் போடுறாங்க, ஒரு 7-8 முறை கூட்டம் போட்டாச்சு. ஒவ்வொரு கூட்டத்திலும் சீரமைப்பு தான் நடந்து கொண்டிருக்கிறது. அப்ப இதற்கு முன்பு பாதிக்கப்பட்ட வியாபாரிகளின் நிலைப்பாடு என்ன என்பதை புரிந்து கொள்ளுங்க. 28% வரி விதிப்பு என்பது நாடுகளிலே தமிழ் உலகம் முழுவதும் சைனாவுக்கு பிறகு நம்ம நாடுதான் ஜனத்தொகை அதிகமான உள்ள நாடு. ஆனால் அதிகமான ஜனத்தொகை உள்ள நாட்டில் 28% வரி விதிப்பு என்பது எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? 28-18 முழுமையாக அகற்றப்பட வேண்டும். சாதாரண மக்கள் குடிமக்கள் பயன்படுத்தக்கூடிய பொருள் புளி, பாத்தீங்கன்னா குழம்புக்கு எல்லாரும் புளி போடுவீங்க, இதுக்கு 5% வரி. ஆகவே இது போன்ற பொருள்களுக்கு வரி விலக்கு, இந்த வடகம், மோர் மிளகா, இது போன்ற பொருள்களுக்கு எல்லாம் வரி விலக்கு கேட்டிருக்கோம்.
இது அன்றாடி ஏழை எளிய மக்கள் பயன்படுத்தக்கூடிய பொருள். இதற்கெல்லாம் ஜிஎஸ்டி வரி விதிப்பு பட்டு விலையேற்றம் ஏற்படக்கூடாது என்பதை நாங்கள் தொடர்ந்து வலியுறுத்திக் கொண்டிருக்கிறோம். குறிப்பாக ஜிஎஸ்டி சட்ட விதிகளை எளிமைப்படுத்த வேண்டும் என்பது எங்களுடைய தார்மீக கொள்கை. அதாவது பருப்பு விலை குறைஞ்சது, ஆனா ஜிஎஸ்டி குறைஞ்சதான்னு சொன்னா இல்ல, நல்லா கேட்டுடுங்கண்ணா, விளைச்சல் அதிகம் அதனால குறைஞ்சது. இப்ப சின்ன வெங்காயம் கிலோ 5 ரூபாய், விளைச்சல் அதிகம் சின்ன வெங்காயம் 5 ரூபாய், விளைச்சல் குறைவா இருந்தா சின்ன வெங்காயம் 30 ரூபாய் கிலோ. இதுதான் சின்ன கான்செப்ட், ஜிஎஸ்டி குள்ள கிடையாது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா தக்காளி கிலோ 10 ரூபாய் 12 ரூபாய் விற்கிறாங்க. தக்காளி விளைச்சல் அதிகம், விலை குறைய கம்மியா விற்குதுண்ணா, இதான் நிலைமை. ஜிஎஸ்டிக்கு அது சம்பந்தமே இல்ல. இப்ப பாத்தீங்கன்னா பிராண்டட் அரிசிக்கு 5% இதுல கணக்கெடுத்துல நாங்க ரொம்ப சிக்கல் படுறோம். ஜிஎஸ்டி முழுமையாக வரி வசூலிக்கப்படுகிறது இல்ல, பாதி பேர் ஜிஎஸ்டிக்குள்ளே வரல. காரணம் என்ன சொன்னா, இந்த அதிகம் 28 விழுக்காடு வரி, 1 லட்ச ரூபாய் பொருள் வாங்கினா 28,000 டாக்ஸ் சொன்ன உடன் அது ஐஏஎஸ் அதிகாரியுடைய மனைவியா இருக்கட்டும், அவங்க என்ன கேக்குறாங்கன்னா, ஒரு 50,000 ரூபாய் டாக்ஸ் போடுறீங்களான்னு கேக்குறாங்க. அப்படி போடலன்னு சொன்னா வெளியே போயிடுறாங்க, ஆன்லைன் மூலமாக வியாபாரம் செய்யறாங்க. சில ஆன்லைன்ல டாக்ஸே இல்லாம கொடுக்கறாங்க. பெரிய நிறுவனங்கள் குறிப்பா ரிலையன்ஸ் போன்ற நிறுவனங்கள்லாம் பில்லே இல்லாம இன்னைக்கு வியாபாரம் செய்யறாங்க. ஆனா அவர்கள் மீது அரசு நடவடிக்கை எடுப்பதற்கு பயப்படுது. சாதாரண வியாபாரிகள் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்கிறாங்க. இதுதான் உண்மை நிலைமை ஓடிக்கிட்டு இருக்கு.